paneer pasta செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கனா ஒரு 100 கிராம் வந்து மேக்ரோனி பாஸ்தா எடுத்துர்க்கேன். அப்புறம் தேவையான அளவு பனீர் வந்து நீங்க துருவி வெச்சுக்கோங்க. அப்புறம் கேரட் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு 1 டீஸ்பூன் பூண்டு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து வேக வைக்கணும். ஸோ அதுக்காக தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் நான். அதில் ஒரு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து பாஸ்தா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அப்புறம் அந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பாஸ்தா சேர்த்துடலாம். ஒரு 7 மினிட்ஸ் குக் ஆகணும். 7 மினிட்ஸ் போதும், கரெக்டாக குக் ஆகிடும். ஸோ குக் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்தா நல்லா குக் ஆயிருக்கு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. ஸோ குக் பண்ண பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸோ ஒரு கடாய் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணி. ஸோ அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. ஸோ தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கேரட் சேர்க்க போகிறோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் கேரட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேரட் கொஞ்சம் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ கேரட் வந்து 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் குக் பண்ணிடலாம்.
So idu vandu oru 2 minutes cook panuvom. So idu vandu 2 minutes cook aayiruchu. Ippo vandu nama vega vechirukra pasta va seithalam. எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம். இது ஒரு 2 minutes cook ஆகட்டும். சோ இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா cook ஆயி வந்துருச்சு. சோ கடைசியா வந்து நம்ம garam masala ஆட் பண்ண போறோம். கடைசி ஆட் பண்ணும்போது அந்த flavor ரொம்ப நல்லா இருக்கும். So, paneer macaroni pasta ready aayichu. So, serving plate ki ipo maatiralam. So, paneer macaroni pasta ready aayichu. Vaanga saaptu paakalam. Wow, romba super irukku. Indha dish neenga kandippa veetla try panni paakalam. So, indha video ungalku pidichirundhuchuna like pannunga, share pannunga, subscribe pannunga, comment pannunga, adoda bell icon-ஐயும் click pannunga. Thank you.